அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு செயலை செய்யும் போது அதுல வெற்றி பெறணும்னா இறைவனை வேண்டிட்டு தான் அந்த செயலையே செய்ய ஆரம்பிப்போம். ஆனா அந்த செயல் வெற்றி இலக்க அடையறதுக்கு முன்னாடி நிறைய தடுமாற்றங்கள் வரும். அப்படி வரும்போது நம்ம இறைவன் மேல சந்தேகப்படக்கூடாது, முழுசா இறைவனை நம்பணும். ஏன்னா எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம வெற்றி பெறும் போது கடவுளோட அருள் நமக்கு இருக்கிறத நம்ம உணர்வோம். அதே மாதிரிதான் மகாபாரத கதையிலையும் பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் கண்ணன் மேல சந்தேகம் ஏற்பட்டது. ஆனா கண்ணனும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்தாரு. அந்த ஒரு செயல் இவர்களை கண் கலங்கி நிக்க வச்சது. கண்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே அப்படி என்னதான் நடந்தது, வாங்க அது என்னன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். மகாபாரத போர் தொடங்கி 9 நாட்கள் ஆகியும் பாண்டவர்களை வீழ்த்த முடியலையே என்று கவலையோடு இருந்தான் துரியோதனன். தனது தாத்தாவான பீஷ்மர் பாண்டவர்களை போர்ல அழித்திடுவார்னு நம்பிக்கையோட இருந்த துரியோதனனுக்கு பீஷ்மர் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்தது. இதனால துரியோதனன் கோபத்தோட பீஷ்மர் கிட்ட பேச ஆரம்பிச்சான். பிதாமகரே, நீங்க ஒவ்வொரு நாளும் பாண்டவர்களோடு போர் புரியறீங்க, ஆனா அவங்கள தோற்கடிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இல்ல. பின் எதற்காக என் பக்கம் இருக்கீங்க? பாண்டவர்கள் பக்கமே போய் சேர்ந்து விடுங்கள் என்று கோபத்தோடு பேசினான் துரியோதனன். பீஷ்மரும், சரி துரியோதனா, நீ கவலைப்படாதே, நாளை பாண்டவர்களை நான் வீழ்த்தி விடுகிறேன் என்று துரியோதனன் கிட்ட சபதம் செய்தாரு. ஆனால் துரியோதனனோ, வீழ்த்துகிறேன் என்று சொல்லாதீங்க, பாண்டவர்களை கொள்வேன் என்று சொல்லுங்கள் என்று கூறினான். பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். அதே சமயத்தில் இதை எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில் பார்த்த கண்ணன் சிரித்தாரு. அவருடைய சிரிப்பின் காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியல. கொஞ்ச நேரத்துல பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. அர்ஜுனன் உட்பட அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டது. பிதாமகர் பீஷ்மரை எவராலும் வெல்ல முடியாது. நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் என்று நமக்கு ஆசி கோரியவர். அவரே இப்போது நம்மை அழிப்பதாக சபதம் செய்திருப்பதால் நமது நிலைமை என்னவாகும் என்று மனமுடைந்தாங்க பாண்டவர்கள். பாண்டவர்களின் இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட பாஞ்சாலி, இனி தன்னுடைய சபதம் என்னாவது, போரின் திசையை மாறிவிடும் போலிருக்கிறதே என்று மிகவும் கவலை கொண்டாள். யார் என்ன செய்தாலும் கடவுளான கண்ணன் இருக்கிறான் என்றுதானே நம்பினோம். ஆனால் இந்த கண்ணன் இதை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று கண்ணன் மீது நம்பிக்கையை இழந்து கோபப்பட்டாள் திரௌபதி. இப்படியெல்லாம் பாஞ்சாலி நினைத்துக் கொண்டிருக்கும் போதே கண்ணன் அங்கு வந்தார். பாஞ்சாலியை பார்த்து தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொன்னார். இருவரும் போர்க்களத்தின் நடுவே நடந்து போனார்கள். ரணகலமாக மாறியிருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவல குரல்களின் ஒளி நள்ளிரவு நேரத்தில் அந்த பிரதேசத்தையே அமானுஷ்யமாக மாற்றியது. ஆனாலும் கண்ணன் உடனிருக்கிறான் என்ற தைரியத்தில் பாஞ்சாலிக்கு சிறிதும் அச்சம் ஏற்படவில்லை. எதையும் பொருட்படுத்தாமல் கண்ணனின் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். யுத்த களத்தை விட்டு சிறிது தூரம் சென்றதும் கண்ணனுக்கு மற்றொரு சத்தம் கேட்டது. பாஞ்சாலி அணிந்திருந்த காலணிகள் எழுப்பிய ஓசைதான் அது. திடீரென்று ஓரிடத்தில் நின்ற கண்ணன் பாஞ்சாலியை பார்த்து, சகோதரி, உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றது, அதனால் அவற்றை கழட்டி போடு என்று கூறினார். பாஞ்சாலியும் அப்படியே செய்தாள். பின்னர் தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை காட்டிய கண்ணன், பாஞ்சாலி, நீ யாருக்கும் தெரியாமல் அந்த கூடாரத்திற்குள் செல். உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதரின் காலில் விழு, மற்றபடி ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காதே என்றார் கண்ணன். பாஞ்சாலியும் கண்ணன் சொன்னபடியே கூடாரத்திற்குள் சத்தம் போடாமல் நுழைந்தாள். அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்தோடு அவருடைய காலில் விழுந்தாள் பாஞ்சாலி. கண்ணன் சொன்ன அந்த மனிதர் வேற யாரும் இல்லை, பீஷ்மர் தான். யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதை கண்ட பீஷ்மர், தீர்க்க சுமங்கலியாக இரு பெண்ணே என்று வாழ்த்தினார். பின்னர் அவளை எழுந்திருக்க சொன்னதுடன் அவள் யார் என்று கேட்டார். பாஞ்சாலி எழுந்து நின்றாள். அவளை பார்த்ததுமே பீஷ்மர் திடுக்கிட்டார். நாளைய போரில் யாரை அழிக்க போவதாக துரியோதனனுக்கு வாக்களித்தாரோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று
என்று வாழ்த்துவிட்டார். தெய்வம் தன்னை மிகவும் சோதிப்பதாக எண்ணி வருந்தினார் பீஷ்மர். பாஞ்சாலியை பார்த்த பீஷ்மர், அம்மா, பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்த களத்தினோட நீ எப்படி வந்தாய்? உன்னை யார் இங்கே அழைத்து வந்தார்கள் என்று கேட்டார். அப்போது கூடாரத்தின் வாயிலில் ஏதோ ஒரு நிழல் அசைவது போல தெரிந்தது. அங்கே கண்ணன் நின்று கொண்டிருந்தார். பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்துவிட்டது. பிறகு பீஷ்மர், வா கண்ணா, இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். சரி, இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு என்று கேட்டார். உடனே கண்ணன், இதுவா பாஞ்சாலியின் காலணிகள் தான் இவை. அதிக ஓசை எழுப்பவே கழற்ற சொன்னேன். அதைத்தான் என் கையில் முடிந்து வைத்திருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். கண்ணன் சொன்னவுடன் திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாள். கண்ணா, இது என்ன சோதனை? என் காலணிகளை நீ சுமப்பதா? என்னை மகா பாவியாக்க வேண்டும் என்பதுதான் உன் எண்ணமா என்று கேட்டாள் பாஞ்சாலி. அவள் கண்களில் கண்ணீர் பொங்கியது. பிறகு கண்ணனோ, தங்கையின் செருப்பை அண்ணன் வைத்திருப்பது தவறல்ல, பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கையை சொன்னாயா என்றார் கண்ணன். பீஷ்மர் குறுக்கிட்டு, மாயவனே, அவள் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்தாயோ அதைத்தான் நான் அந்த பெண்ணிற்கு ஆசை மொழியாக சொல்லிவிட்டேன். கண்ணா, நீ யார் என்பதை நான் நன்றாக அறிந்தவன். பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும் போது இந்த பீஷ்மனால் அவர்களை என்ன செய்துவிட முடியும்? நீ பொல்லாதவன். உன்னை அபயம் என்று எண்ணி இருப்போரை காப்பதற்காக அவர்களின் காலணிகளை கூட தாங்கிக் கொண்டிருப்பாய் என்று கூறி கண் கலங்கினார் பீஷ்மர். பிறகு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் கண்ணன் மீது சந்தேகப்பட்டதை எண்ணி மிகவும் வருந்தினாங்க. இறைவனை நம்பினால் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக கதைகளையும் புராண கதைகளையும் உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு பக்தி பதை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.